வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொருள் வீதம், வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நலப்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு மனிதனுக்கு இன்றைய அமையாதது எதுன்னு கேட்டீங்கன்னா பணம். அதாவது அந்த பணத்தை ஈற்று தரக்கூடிய, பணத்தை ஈர்க்கக்கூடிய, பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெருமாள், அதுக்கடுத்தது லக்ஷ்மி, அதுக்கடுத்தது குபேரன். குபேரன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், குபேரன்னா யக்ஷராஜன். அதாவது ராஜாவாக அவர் ஏற்கனவே வாழ்ந்ததுனால ஒரு மக்களோட கஷ்டம் அவருக்கு தெரியும். நம்ம வீட்டில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அஷ்டத்திக்கு பாலகரில் ஒருத்தர் தான் குபேரன். அந்த குபேரனோட பரிபூரண அருளையும் குபேரனோட கம்ப்ளீட் எனர்ஜியை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருளை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே கடல்லேருந்து மட்டும்தாங்க கிடைக்கும். அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் பாருங்கள் குபேர ஸ்டோன். இந்த குபேர ஸ்டோன்றது குபேரனோட பரிபூரண அருளை நமக்கு பெற்றுத்தரும். குபேரன்னா புதன், புதன் செல்வ செல்வாக்கு எல்லாமே பெற்று தரக்கூடியது. அதாவது எம்பெருமான் நாராயணனுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன். அந்த குபேரனோட பரிபூரண அருள் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேர சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய சகல விஷயங்களும் கிடைக்கும், நவகிரகங்கள் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த குபேர ஸ்டோனை நம்ம வந்து பார்த்தோம்னா இது எப்படி உருவாடுக்குதுன்னு பாருங்க. கடல்ல ஒரு உயிரினம் நேராக இந்த பாறை படிமண்ணில் அமர்ந்து அதோட உயிரை கொடுக்குது. அதோட அப்படியே கம்ப்ளீட் அந்த எனர்ஜி பாருங்க, அதில் இருக்க அந்த உயிரினத்தோட அந்த படிமண் அப்படி இருக்கு. இப்போ ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு மேல கல் விழுந்துருதுன்னு வச்சு கொடுங்களேன். அந்த பாம்போட படிமண் அந்த கல்ல இருக்கும். அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக பூஜிக்கிறோம். அதே போல குபேரனுக்கு உரிதான ஒரு உயிரினம் தன்னோட உடலோட வந்து இதை ஒட்டி ஜீவ சமாதி அடைகிறதுனால அதில் கம்ப்ளீட் எனர்ஜி இந்த குபேர ஸ்டோன்ல இருக்கு. பிளஸ் இந்த குபேர ஸ்டோனை பச்சை த்ரெட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா குபேரன் சொன்னோம்னா நான் ஏற்கனவே சொன்ன புதன் அப்படின்னு சொல்லி பச்சை குங்குமம், பச்சை கயிறு, பச்சை வஸ்திரம், பச்சை நோட்டுகள் இதெல்லாம் குபேரனுக்கு சமர்ப்பிப்பாங்க. ஸோ அதில் இந்த குபேர ஸ்டோனை பச்சை கயிறில் த்ரெட்டில் போட்டு கழுத்தில் போட்டுக்கிடலாம். அல்லது நான் போடுறதுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்படி கையில் வச்சு சங்கல்பம் பண்ணி உங்களோட விருப்பத்தை தினமும் கேட்கலாம். அல்லது இந்த குபேர ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டு வஸ்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை பட்டு வஸ்திரத்தில் வச்சு பச்சை கற்பூரம், அப்புறம் ஜவ்வாது, அதுக்கப்புறம் ஏலக்காலாம் வச்சு நீங்கள் மூட்டை கட்டி பணம் புழங்குற இடத்துல வச்சிங்கன்னு சொன்னோம்னா குபேரனோட பரிபூரண அருள் உங்களுக்கு நிரந்தரமாக என்னென்னக்கும் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் எனர்ஜி லெவல்ன்றது இருக்கோ அதுக்கப்புறம் அது கம்மியாகும் இல்லையா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு கோவிலில் சுவாமி சிலை வச்சுருக்கோம். அந்த சிலைக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் அந்த கோவிலுக்கே பண்ணுறோம். என்டையர் கோவிலுக்கே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அப்போது ஒரு சுவாமி விக்கிரகத்துக்கு தினமும் அபிஷேகம் நடக்குது, பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது, பக்தர்கள் வந்து வேண்டுறாங்க. அதே போல தான் இந்த ஸ்டோன் நம்ம வீட்டில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இதோட எனர்ஜி லெவலை கம்மியாகாமல் நம்ம மறுபடியும் நல்ல நிலையில் வைக்கிறதுக்கு கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்க்க அப்படின்ற ஒரு மூலிகை தைலத்தை கொடுக்குறோம். 48 நாளுக்கு ஒரு தடவை ரோல் ஆன் டைப், அது ஜஸ்ட் மேலே அப்ளை பண்ணால் போதும், பணத்தை ஈர்த்து உங்களை செல்வாதிபதியாக ஒரு குபேரனோட ஒரு பெரிய ராஜாவாக உங்களை உட்கார வைக்கக்கூடிய தன்மை இந்த குபேர ஸ்டோனுக்கு உண்டு. ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைச்சாலும் இங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி மட்டும்தான் தரோம். கொடுக்கும் பொழுது இந்த ஸ்டோனுக்குரிய மந்திரத்தை சொல்லி தான் கொடுக்குறோம். இதை வச்சு நீங்கள் வேண்டினாலே போதும், சகல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். விருப்பம் உள்ளவங்க கான்டாக்ட் நம்பர் தரும், ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அனுப்பும் பொழுது உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், குலதெய்வம் பெயர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதத்தோடையே அந்த கொரியர் வரும். வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்க. சிருஷ்டி ஒளி, நம்பர் 47, வள்ளல் எம்ஜிஆர் சாலை ரோட், மறைமலை நகர். செல் 755-000-6685, 8925-1499-9997. சிருஷ்டி ஒளி.